தமிழக சட்டப்பேரவையில் தற்போது உள்ள உறுப்பினர்களின் அடிப்படையில் திமுக மற்றும் அதிமுக தலா 3 உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு 1 மாநிலங்களவை இடம் தரப்பட்டது. மற்ற 2 இடங்களில் திமுக களம் கண்டுள்ளது. அதேபோல அதிமுகவில் 1 இடம் பாமகவுக்கும் மீதி 2 இடங்களில் அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தியது. ஆனால் மதிமுக பொதுச் செயலாளரான வைகோவுக்கு தேச துரோக வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனையும் அதனுடன் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வைகோ ஏற்கனவே மனு தாக்கலும் செய்திருந்தார். அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் வைகோவின் மனு நிராகரிக்க வாய்ப்புள்ளது என கூறப்பட்டது. ஆனால் வேட்பு மனு பரிசீலனையின் போது வைகோவின் மனு ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 பேருமே மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தெரிவாயினர். இந்நிலையில்தான் பாஜகவின் மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி ராஜ்யசபா எம்பி பதவிக்கு வைகோ தகுதியானவரா என்று ஆய்வு செய்யுங்கள் என்றும் இவரை நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும் எனவும் துணை குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் கருத்து பதிவிட்டு உள்ளார். அதில் ட்விட்டர் பக்கத்தில் கூறியது என்னவென்றால், வி கோபாலசாமி என்கிற வைகோ ஒரு கிறிஸ்தவர், கொல்லப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவரின் கருத்துக்களை ஆதரிப்பவர். கிறிஸ்தவ மிஷினரி கொள்கையுடைய வைகோ ராஜ்யசபாவுக்குள் நுழைவது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை சீர்குலைப்பதாகவே இருக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.